மனோகணேசன் காலம் காலமாக பாராளுமன்ற தேர்தலில் இரண்டு வேட்பாளரை நிறுத்துவது அவருடைய கட்சி சார்பாக இரண்டு வேட்பாளரை நிறுத்துவார். ஆனால் முதல் முதலாக முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் நல்லையாகுமர் அவர்களை அவரை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வைத்தார். ஒரு வடப்புல ஏன் காரணம் என்றால் வடப்புல மக்கள் மேல் ஆதரவு இல்லை, வடப்புல மக்களுடைய வாக்கு வேணும். ஜனக நல்லா இதை சிந்தியுங்கள், செயல்பாடுகள் இப்பயே உங்களுக்கு விலகும். ஏன் சொல்லுறேன் என்றால் அந்த குமரகுமரனை கொண்டாந்து ஒரு வாரம் நல்லாக பிரச்சாரம் சென்றது. ஒரு வாரத்துக்கு பிறகு மீண்டும் ரணில் விக்ரமசிங்கோட இலக்கத்தையும் மனோகணேசன் இலக்கத்தையும் தான் அனைத்து பிரச்சாரங்களிலும் மனோகணேசனுக்கு ஆதரவு இருக்கின்றது. அது அந்த ஆதரவு இருக்கிறது என்றால் அங்கே தான் ஒரு பாராளுமன்ற வேட்பாளரையும் வடபுலத்தாரை நிறுத்தி விடுகிறார்கள். தவிர அவருக்கு ஆதரவு அல்ல, அந்த வடபுலத்தில் இருக்காரே ஒரு ஆதரவு தான். அதே போல் குகவர்தனை ஒரு தொழிலதிபராக இருந்த அவரை ஒரு பிலிபோயாக ஆக்கி அவரை உசுப்பேற்றி அவருடைய பணத்திலே அவருடைய இவர் பாராளுமன்றம் சென்று அவருடைய பேர்தல் பிரச்சாரத்தில் கூட அவரை கொண்டாந்து கொண்டாந்து திருப்பி அவரை கழித்து விட்டு அவருடைய இலக்கத்தையும் ரணில் விக்ரமசிங்கோட இலக்கமே போனது. நாங்கள் நேர அறிக்கையை பார்த்து விட்டு மீண்டும் வருவோம். இப்போது 47 ரூபாய்க்கு அன்லிமிடெட் Facebook மற்றும் WhatsApp டயலாக் ஃபன் பிளாஸ் இன்றே செயல்படுத்தி கொள்ளுங்கள். டயலாக் இடமிருந்து 1GB டேட்டா நிறைந்த டேட்டா பிளாஸ்டர் #cybersaver6 #ஐ டயல் செய்யுங்கள். வடபுல மக்களுடைய வாக்குகள் மாத்திரமே தான் மனோகணேசனுக்கு தேவையே தவிர வடபுலத்தை சேர்ந்த ஒருவரை பாராளுமன்றம் அனுப்பியிருக்காரா? நிச்சயமாக இவர் கூறியது போல் முன்று மகேஸ்வரன் அவர்களும் மனோகணேசன் அவர்களும் இரண்டு பேருமே வெற்றி பெற்றார்கள். மகேஸ்வரன் தனித்துவமாகவும் மனோகணேசன் தனித்துவம். ஆனால் இந்த வரலாறு எடுத்துக்கொண்டு போனால் இன்று பிலிபோயாக மாட்டிக்கொண்டிருக்கிறது ஜனகன். பாவம் இன்று இவருடைய இவருடைய கட்சி ஆதரவாளர்கள் மனோகணேசனுடைய முழு ஆதரவாளர்களும் இப்பொழுது புகழ்வுகளை எடுத்து பார்ப்போமானால் ஜனகன் அவர்களை முதல் அனைவருமே ஜனகன இலக்கமும் மனோகணேசன் இலக்கமும் சென்றது. இன்று ஜனகனுடைய இலக்கத்தை தவிர்த்து விட்டு அவிசாலையில் இருக்கக்கூடிய பிரதேச சபை உறுப்பினர் உட்பட இங்கே இருக்கக்கூடிய கொழும்புல அனைத்து பகுதியிலும் இருக்கக்கூடிய இவருடைய கட்சி அங்கத்தவர்கள் மனோகணேசன் இலக்கத்தை மாத்திரமே கொண்டு செல்கிறார்கள். இவர் பாவம் இவரையும் பலிகாடு ஆக்கிறார். நிச்சயமாக